பிஜேபியில் ஒரு ஐபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறாரு அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி உங்களை வந்து ஒரு நீ ஐபிஎஸ்ஸை பிடிச்சிட்டு வர இந்த நான் ஒரு ஐஏஎஸ்ஸை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கவுண்டர் பேலன்ஸிங்க நீங்கள் நானாக தான் முன்னே போய் சேர்ந்தது அதனால் அவங்க கவுண்டர் பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கி பார்க்குறாங்க அந்த மாதிரி நாளடைவில் சசிகாந்த் செந்தில் ஒரு கடலில் கரைத்த பெருங்காய் மாதிரி மாறிட மாட்டாரா கொள்கை ரீதியாக கட்சி முன்னாடி மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் சேர்ந்து நடந்தால் அதுவே போதும் அது நான் சசிகாந்த் பெருங்காயமாக கிடச்சால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இலங்கையில் தமிழர்களை அழித்தொழித்ததில் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதுதான் முன்னின்று நடத்தினது அப்படின் போது ட்ரெடிஷ்னலாகவே தமிழர்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் அப்படின்றது பிஜேபி ஒன்று தான் காங்கிரஸ் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது இது இந்த ஒரு சேலஞ்சை எப்படி எதிர்கொள்வீங்க ஈழத் தமிழர்கள் பிரச்சனையை வந்து நான் வேறு பிரிசமில் பார்க்குறேன் அதை வரலாற்று ரீதியில் பார்த்தோன்னா அதில் தப்பு செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க தமிழகத்திலே இருக்க கட்சிகள் இருக்காங்க காங்கிரஸும் தப்பு பண்ணியிருக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி ஒரு மாடலாக கிரியேட் படுவார்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஃபேக்சுவல் விஷயங்களை விட எமோஷ்னலாக அவர்களுக்கு கதைகளை சொல்லி அவர்கள் மனதில் ஒரு ஆமா வந்து ராஜராஜ சோழன் வந்து கப்பலை பண்ணிக்கலாம் இந்த கதைகளை எல்லாம் பண்ணிக்கலாம் ஆமை எழுத்துல கப்பலை கட்டி இழுத்துட்டு போக முடியுமா அது அது ஒரு இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்க முடியும் இல்லை விஷயம் அவ்வளோதான் அது மக்களுடைய மூளை எந்த அளவுக்கு அவங்க அது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா தமிழ்நாடு அப்படி கிடையாது அதாவது நம்ம மேலே போய் பெரிய பெரிய காலேஜுங்களில் படிக்கும்போது எல்லாம் என்ன சொல்லி தருவாங்கன்னா இந்த படிக்காதவங்க எல்லாம் பாமர மக்கள் இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தமிழ்நாடு அப்படி கிடையாது பாமர மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் வணக்கம் மிஸ்டர் சசிகாந்த் செந்தில் வாழ்த்துக்கள் உங்களுடைய அரசியல் பயணம் இந்நிலை துவங்கியிருக்கு நன்றி மோடிக்கு மோடியை எதிர்த்துக்கிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு லெட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த ராஜினாமா கடிதங்களிலே மிகவும் அதிகமாக பேசப்பட்ட ராஜினாமா கடிதங்களில் உங்களது ஒன்று முக்கியமானது இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக காங்கிரஸ் இது வந்து திட்டமிட்ட ஒரு முடிவா இல்லை ஒரு கோபத்துடைய இன்னொரு வெளிப்பாடாக இது லாஜிக்கலான ஒரு முடிவு ஏன்னா நான் வெளியே வரும்போது அந்த அந்த லெட்டரில் எழுதின ஒரு ஒரு வார்த்தையும் என் மனசில் இருந்து வந்த வார்த்தைகள் ஒரு வருஷமாக நான் எல்லாருக்கூடையும் இந்த பயணத்தில் தான் இருக்கேன் ஒரு புது நான் அந்த டைமில் நான் ரிசைன் பண்ணும்போது அமைதியாக இருந்த ஒரு இந்தியா இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு இந்தியாவாக நான் பார்க்குறேன் இந்த என்ஆர்சி மூமெண்ட்டை வந்து நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் அதையும் தாண்டி நிறைய பீப்புள்ஸ் மூமெண்ட்டுகளை நான் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் மாணவர்கள் மூமெண்ட்டில் அங்கமாக இருந்திருக்கேன் அந்த மூமெண்ட்லலாம் இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா இவ்வளோ பேர் இந்தியாவில் வந்து இந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் அதாவது சக மனிதனுக்கு ஏற்படும் அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு துணிந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படி அவங்க இருக்கும்போது இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது எல்லாரும் கை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது இதில் இந்த 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 சக்திகளுக்கு எதிர்த்து எதிர்த்து நம்ம போராடும் போது முதல்ல பொலிட்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அதுதான் எல்லாருக்கும் ஒரு சுமூகமான ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சொல்யூஷன்ன்றதும் எனக்கு தெரியும் அப்படி கொண்டு வர்றதுக்கு எந்த அரசியல் கட்சி உறுதுணையாக நிற்கும் முச்சூணியில் நிற்கும்னு பார்க்கும்போது இருந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு காங்கிரஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது காங்கிரஸ் ஒரு இயக்கமாக ஆரம்பித்த ஒரு அது ஒரு கட்சி அப்புறமா ஆனது அந்த வரலாறு காங்கிரஸ்க்கு இருக்குது அதையும் தாண்டி அதோடைய ஐடியாலஜி என்றைக்குமே இந்த சக்திகளோட காம்ப்ரமைஸ் பண்ண ஐடியாலஜி கிடையாது அரசியல் சா சாசனத்துக்கு ஏதுவான இதுக்கு ஐடியாலஜி தான் அப்புறம் மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா இன்றைய இன்றைய காங்கிரஸின் தலைமை இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி அவர் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வியை சந்தித்த போது அவர் வந்து பதவி விலகும் போது ஒரு லெட்டர் எழுதினார் அந்த லெட்டரில் அவர் எழுதின ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு தட் ஹீ இஸ் அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த ஐடியாலஜி எதிர்த்து நான் போகிற எழுதின ஒரு தலைவர் அதில் இருக்கும்போது அந்த லீடர்ஷிப்பும் சரியான பாதையில் இருப்பதாக எனக்கு தெரிஞ்சது அதனால் இந்த பார்ட்டியை இந்த இந்த போராட்டத்துக்கு முன்னோடியாக இருக்க பார்ட்டியாக நான் பார்க்குறேன் இந்த மக்கள் இயக்கங்களையும் இந்த பார்ட்டியையும் ஒன்றிணைக்கும் ஒரு கருவியாக தான் நான் என்னை பார்க்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் அண்மையில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு ஐபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறாரு அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி உங்களை வந்து ஐ ஒரு ஐ நீ ஐபிஎஸை பிடிச்சிட்டு வர இந்த நான் ஒரு ஐஏஎஸை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கவுண்டர் பேலன்ஸுங்க நீங்கள் இல்லை காங்கிரஸ் இது வரைக்கும் என்ன வந்து என்றைக்குமே அவங்க அணுகினதும் கிடையாது நீங்கள் இந்த பாட்டியில் வந்து சேர்றீங்களான்னு கிடையாது நானாகத்தான் ப்ளஸ் என்னை என்னை என் கூட இருக்கும் சக நண்பர்களின் ஒரு சிந்தனையில் தான் நான் இந்த பாட்டியை அணுகி இதில் நான் மெம்பர் ஆகிறேன்னு சொல்லி நானாக தான் முன்னே போய் சேர்ந்தது அதனால் அவங்க கவுண்டர் பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கி பார்க்குறாங்க அந்த மாதிரி அவரும் அவர் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு மனிதர் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கட்சியை சேர்ந்துருக்குறோம் எங்களுக்குள்ளே இன்னும் டேரெக்டான அந்த அந்த டிஃப் எல்லாம் கிடையாது ஆனால் எங்கள் ரெண்டு ஐடியாலஜிக்கும் மிகப்பெரிய டிஃப் இருக்குது உங்களுக்கு தெரியுமா பர்சனலாக ஆமாம் நான் சிமோகாவில் இருந்தபோது அவர் எனக்கு ப்ரொபேஷ்னராக இருந்தார் நான் அங்கே சிஇஸ் இல்லா பண்ணும்போது அவர் ப்ரொபேஷ்னர் அங்கே ட்ரெயினிங் ஆஃபீஸர் அவர் அப்போவே அவர்கிட்ட அந்த அந்த ரைட் விங் லீனியன்ஸ் உங்களால் பார்க்க முடிஞ்சுதா இல்லை நான் பார்க்கல ரொம்ப நாளாக நான் பார்க்கல எனக்கு தெரியல அதெல்லாம் அப்படி ஒரு பார்வை எங்கள் சர்வீஸ்குள்ளே நாங்கள் வச்சுக்கிட்டதில்லை அதுவும் டேரக்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்குறதே இல்லை வெளியே வந்து இந்த மாதிரி சேர்ந்த போது தான் அது வந்து ஊர்ஜிதமாச்சு நிறைய அதிகாரிகள் நிறைய பேர் வந்து காங்கிரஸில் சேரலாம் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி நாளடைவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடக்கும் அதாவது காங்கிரஸில் வந்து ஏ டு ஜெட் எல்லா பேர்லேயும் க அதில் அதுலேருந்து உடைச்சி கிளை உருவான ஆகிடுச்சி அதே மாதிரி ஏ டு ஜெட்டில் அங்கே அணியிருக்கும் எல்லா இன்டர் அவ்வளோ வந்து ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப போட்டி அணிகள் அது மாதிரி இருக்கும்போது நாளடைவில் சசிகாந்த் செந்தில் ஒரு கடலில் கரைத்த பெருங்காயம் மாதிரி மாறிட மாட்டாரா காங்கிரஸை பொறுத்தவரையும் இல்ல இப்போ பெருங்காயம் மாதிரி கரைஞ்சாலும் பரவாயில்ல அதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை ஆனா இந்த இந்த ஐடியா ஐடியாலஜியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஐடியாலஜி இருக்க பார்ட்டியா நான் பார்க்குறேன் அத மனிதர்கள நான் இன்னும் பார்க்கல அதுக்குள்ள யார் லீடர் யாருன்னா ஆனால் ஒரு அணியாக நான் பார்க்குறேன் காங்கிரஸுக்கு இன்னும் அந்த குட்வில் சில நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அதாவது அந்த காலத்தில் காங்கிரஸ் அணியில் இருந்தவங்க காமராஜரை பற்றி நினை நினைவில் வைத்து கொண்டு இருப்பவங்க எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு ஞாபகம் இருக்குது அதுக்கு ஒரு குட்விலும் இருக்குது ஆனால் காங்கிரஸ் கிட்டேருந்து மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க அது செய்ய செய்ய தவறுறாங்க அது ஒரு அது ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது கொள்கை ரீதியாக கட்சி முன்னாடி மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் சேர்ந்து நடந்தால் அதுவே போதும் அது நான் சசிகாந்த் பெருங்காயமாக கிடச்சால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கான நீங்கள் காங்கிரஸ் எந்த ஈக்குவேஷன் என்ன என்ன மாதிரியான உடன்பா உடன்பாட்டின் அடிப்படையில் நீங்களும் காங்கிரஸை இணைந்து ஒர்க் பண்ணுறது இல்லைனா அவங்க கூட நீங்கள் வந்து பயணிக்கிறதுன்னு முடிவாயிருக்கு நான் சொ நான் சேரும்போது அதான் சொன்னேன் நான் காங்கிரஸ் இயக்கத்தில் தான் சேர்கிறேன் ஒரு கட்சியில் நான் சேர்கிறது ரெண்டாவது இது தான் அந்த இயக்கமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோரமாக அது இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை இந்த இயக்கத்துடைய வெளியே இருக்கிற மக்கள் இயக்கங்கள் எல்லாமே கை சேர்க்கும் அவங்க அவங்க சிந்தனைகளும் எண்ணங்களும் இதை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் கை சேர்ப்பார்கள் வரும் காலங்களில் அப்படின்றது என்னுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து காங்கிரஸ் முன்னெடுத்து நடத்தும் மக்களுடைய இந்த போராட்டத்தை காங்கிரஸ் தம் கையில் எடுத்து நடத்தும் அது காங்கிரஸுக்கு அந்த வரலாறும் இருக்குது காங்கிரஸ் அதை பண்ணும்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது தமிழகத்தை பொறுத்தரையும் காங்கிரஸ் அப்படின்னாலே உடனே அது வந்து ஸ்ரீலங்காவோடைய தொடர்பு படுத்துவாங்க ராஜீவ்காந்தி ஐ மீன் பிரபாகரனுடைய கடைசி யுத்தம் இதுக்கெல்லாம் காங்கிரஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த இலங்கையில் தமிழர்களை அழித்தொழித்ததில் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதுதான் முன்னின்று நடத்தினது அப்படின் போது ட்ரெடிஷ்னலாகவே தமிழர்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் அப்படின்றது பிஜேபியும் ஒன்று தான் காங்கிரஸ் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது இது இந்த ஒரு சேலஞ்சை எப்படி எதிர்கொள்வீங்க இல்லை இது ஈழ தமிழர்கள் பிரச்சனையை வந்து நான் வேறு ப்ரிசமில் பார்க்குறேன் அதை வரலாற்று ரீதி ரீதியில் பார்த்தோன்னா அதில் தப்பு செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க தமிழகத்திலே இருக்க கட்சிகள் இருக்காங்க காங்கிரஸும் தப்பு பண்ணியிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் நடக்குதுனாலே அதுக்கு எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா நம்ம போர்ன்னு சும்மா சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பற்ற கஷ்டம் மக்க அந்த மக்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் அந்த ஹியூமன் பிரிசமில் தான் அதை நான் பார்க்குறேன் அதுக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டால் என்னையும் சேர்த்து எல்லாரும் தான் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் அதில் காங்கிரஸ் மட்டுமே அப்படின்றது நான் சொல்ல வரல அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது அந்த டைமில் அரசியல் கட்சிகளாக இருந்தவங்க தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அதில் நம்ம வெற்றி பெற்றோமோ தோல்வி பெற்றோமோ அது ரெண்டாவது விஷயம் நான் அந்த ப்ரிசமில் அதை பார்க்கல ஆனால் அந்த மக்கள் படும் கஷ்டங்களையும் அந்த போர் நடந் நடக்க காரணமாக இருந்த எல்லா சக்திகளையும் நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது அது ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்ற ஒரு பே ஒரு பார்வையும் எனக்கு ரொம்ப எப்பவுமே எனக்குள்ளே இருக்கிற பார்வை அந்த போர் போர் தான் நம்ம பேசுகிறோமே தவிர போருக்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது இருக்காங்கன்றது நம்ம பெருசாக பேசலை என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் அது மேலே தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்கலான்னு தான் நான் இருக்கேன் பட் அந்த தவறுக்கான காரணங்கள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கான பொறுப்பு எல்லார் மேலேயும் இருக்குன்றதை என்னுடைய பார்வை சசிகாந்த் எதிர்வர தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு வரல என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் காங்கிரஸ் மட்டுமல்ல இந்த ப்ராக்ரெசிவ் திங்கர்ஸ்ன்னு சொல்கிற எல்லா பொலிட்டிக்கல் கட்சிகள்லேயும் என்னுடைய தோழர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் இந்த சக்திகளுக்கு அகேன்ஸ்டை வெற்றி பெற வேண்டும் அதற்காக நான் உழைக்க வேண்டும் என்றது என்பது என்னுடைய பார்வை ஸோ நான் ஒரே ஒரு மேடையில் மட்டும்தான் உட்கார்வேன்னு நான் சொல்ல என்னால் என்னென்ன முடியுமோ என்னை எங்கெங்கே சேர்த்துப்பாங்களோ அங்கெல்லாம் போய் நான் வந்து பாடுபடணும் பேசணும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச அறிவேதல் உபயோகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பார்வை ஸோ அதனால் நானாக போட்டி போட்டு நானாக ஜெயித்து ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் என்னை நான் இழுத்துக்கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் முன்னாள் இன்னும் வரும் காலங்களில் எப்படி போகும் என்பதும் எனக்கு கரெக்டாக தெரியாது ஆனால் என்னுடைய இன்டென்ஷன் இதுதான் பட் இஃப் கண்டிஷன் அரைசஸ் தென் தேர் இஸ் ஏ பாசிபிளி ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் அப்படின்னும் போது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் எதுவுமே நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக போயிடும் ஆனால் அரசியல் வாழ்க்கை அப்படின்னும் போது பத்து மணிக்கு மீட்டிங் போகணும் காலையில் பிரச்சாரம் போகணும் அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு போகணும் இப்படிலாம் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி லைஃப் இதுவரையும் இதுக்கு முன்னாடி வரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஆஃபீஸருடைய ஃபேமிலி லைஃப் மாதிரி தானே கட்டமைக்கப்பட்டிருக்கோம் இப்போது இப்போ எப்படி அது மேட்ச் ஆகும் இல்லை இப்போ நான் அந்த மாதிரி கட்டமைச்சிக்கல போனால் என்னுடைய துணைவியார் அவங்க என்னையும் எனக்கு ஈக்குவலான ஒரு போராளி தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த போராட்டமானம் கொண்டவர்கள் தான் மக்களின் பிரச்சனைகளை எமோஷனல் ரீதியாக தன் பிரச்சனையாக யோசிப்பவர்கள் தான் அவங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு போனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் போனால் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் அதனால அது ஒரு பிரச்சனையா அவங்களும் வந்து ஒரு மாதிரியான ஒரு ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் கண்டிப்பாக ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட் ப்ளஸ் ஒரு மக்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆக்டிவிசம்னு சொல்லலாம் நீங்கள் ஏற்க தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஹீரோ தேவைப்படுறான் எஸ்பெஷலி பாஜக இல்லை ரைட் விங்க்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறான் அந்த ஹீரோ உருவாக்கணும் அந்த ஹீரோவை வந்து பாப்புலரைஸ் பண்ணும் அதன் அவன் மூலமாக வந்து வாக்குகளை அறுவடை பண்ணும் இதான் உங்களுடைய பிஜேபியோடைய ஃபார்முலா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி குஜராத் மாடல் காட்டி மோடியை கொண்டாந்தாங்க இப்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணப்படுவார்னு நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் அந்த பாப்புலிஸ்ட் அட்டாக் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது என்னென்னது அதில் ஒன்று வந்து ஹீரோ ஹீரோ டெவலப்மெண்ட் ரெண்டாவது வந்து ஒரு அவுட் குரூப் க்ரியேஷன் ஒரு 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 நூறு பேரில் ஒரு பத்து இருபது பேர் அவுட் குரூப்பாக மாற்றணும் அந்த பத்து இருபது பேர் வந்து இந்த உழு இந்த மீதி இருக்கிறவங்களுக்கு எதிரியாக மாற்ற வேண்டும் அது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் மூணாவது வந்து இந்த அவுட் குரூப்புக்கு சப்போர்ட்டாக போகிறவங்களை எல்லாரையுமே வந்து துரோகிகளாக கன்வெர்ட் பண்ணணும் இது மூணாவது இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் சொல்லுவோம் அவங்க எல்லாருமே தேச துரோகின்னு சொல்லுவாங்களா அந்த தேச துரோகிகள் அர்பன் அர்பன்ஸ் அவங்க தான் அதாவது ஒரு ஜனநாயகத்தில் அந்த மைனாரிட்டி குரூப்னு எதை வேணால் நம்ம சொல்லலாம் மத ரீதியாக சொல்லலாம் டாத்ராக ஒரு ஒரு ஜனநாயகத்தோட அழகே வந்து அந்த மைனாரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அழகு அதையே வந்து ஒரு தேச துரோகமாக மாற்றுவது ஒரு மூணாவது இன்கிரீடியன்ட் இதில் வந்து ஆல் இண்டியா பேசிஸில் அவங்களுக்கு வந்து இந்த அவுட் குரூப் கிரியேஷன் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த நேட்டிவ் தேரி இங்கே இருக்குது இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் எடுத்தீங்கன்னா இந்த இமிகிரன்ஸை வந்து ட்ரம்ப் வந்து அவுட் குரூப்பாக மாற்றினார் ஸ்பெஷலி மெக்சிகன்ஸ் மெக்சிகன்ஸ் நீங்கள் இன்றைக்கி டர்க்கியில் போனீங்கன்னா அதே மாதிரி இந்த நான் நான் முஸ்லீம் குரூப்பெல்லாம் அவுட் குரூப்பாக மாற்றினாங்க நீங்கள் ஹங்கேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரோமா ஜிப்சிஸ் அந்த மாதிரி அவுட் குரூப்பாக மாற்றினாங்க நீங்கள் ஜெர்மனி அந்த அந்த கால ஜெர்மனி எடுத்தால் ஜூஸாக மாற்றினேன் அது ஒரு இன்க்ரீடியன்ட் இங்கே இந்தியாவில் இருந்தது ஹீரோ ஃபிகர் ரொம்ப நாளாக பிஜேபிக்கு இல்லை கடைசியில் அது குஜராத்லேருந்து அது செய்யப்பட்டது அப்புறம் ப்ராப்பகேண்டா ப்ராப்பகேண்டா அண்ட் அகேண்டான்னு ஆன்டி ஸ்டார்ட் பண்ணாங்க இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு கட்டமைப்பு இந்த இந்த பாப்புலிஸ்ட் கட்டமைப்பு இது வந்து ஆல் இண்டியா பேசிஸில் அவங்க பண்ணாங்க தமிழ்நாடுக்குன்னு வரும்போது இந்த கதை கொஞ்சம் மாறுது இப்போ இவங்க பிஜேபியோட மேஜர் ப்ராப்ளம் இந்தியாவில் என்னென்னா இது ஒரு பன்முகத்தன்மையான ஒரு நாடு நீ அங்கே தொட்டன்னா இவன் எழுந்திருப்பா இங்கே தொட்டன்னா எல்லாேருக்கும் ஒரே ஒரே கதையை சொல்ல முடியல அவங்களால தமிழகத்துக்கு இந்த கதையை சொல்லவே முடியல அவங்களால ஸோ இங்கே வந்து கதையை மாற்றி பார்த்துட்டாங்க இங்கே வந்து அவுட் குரூப் எவ்வளோ பண்ணாலும் இஸ்லாமியர்கள் ஆக மாட்டுறாங்க ஸோ இப்போ இந்த பெரிய ஆரிஸ்ட்னு ஒரு குரூப்பை பிடிச்சி அவங்கள வந்து அவுட் குரூப்பாக மாற்றுவோம் ஆன்டி இன்டெலெக்சுவல்னு சொல்லலாம் அந்த இன்டெலக்சுவல்ஸையே ஒரு அவுட் குரூப்பாக மாற்றுவோம் ஏன்னா இப்போ இவங்க தான் இந்த ஐடியாலஜி தான் கேப்சர் ஆகிணா அதை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹீரோ ஃபிகர் கிடைக்கல அந்த ஹீரோ ஃபிகர் வந்து எப்படி வரணும்னா முதல்ல அவருக்கு நல்லா பேசத் தெரியணும் அருமையாக பேசத் தெரியணும் பாரத ராஜா கட்சின்னு சொல்லக்கூடாது நல்லா பேசத் தெரியணும் மக்களுடைய எமோஷனல் பேசத் நல்லா சொல்லுங்க அதான் எமோஷ்னலாக இன்னைக்கு ஃபேக்சுவல் விஷயங்களை விட எமோஷ்னலாக அவர்களுக்கு கதைகளை சொல்லி அவர்கள் மனதில் ஒரு ஆமா வந்து ராஜராஜ சோழன் வந்து கப்பல நீங்க எல்லாம் ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த கதைகளை எல்லாம் ரிமோட் ரிலேட் பண்ணிக்கலாம் அதாவது வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு மக்கள் பெற்ற கஷ்டங்களை பற்றி பேச மாட்டாங்க மத்தியில் அவங்க அரசாங்கம் இருக்கும்போது என்ன நம்ம பண்ணி கொடுக்கலாம்னு மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஆமை கழுத்தில் கப்பல் கட்டி இழுத்துட்டு போக முடியுமா அது அது ஒரு இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்க முடியும் இல்லை விஷயம் அவ்வளோதான் அது மக்களுடைய மூளை எந்த அளவுக்கு அவங்க அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா தமிழ்நாடு இப்படி கிடையாது அதாவது நம்ம மேலே போய் பெரிய பெரிய காலேஜுங்களில் படிக்கும்போது எல்லாம் என்ன சொல்லி தருவாங்கன்னா இந்த படிக்காதவங்க எல்லாம் பாமர மக்கள் இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தமிழ்நாடு அப்படி கிடையாது பாமர மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் முப்பது நாற்பதுகளில் தெளிந்த ஒரு சமுதாயம் இது ஊரில் கூட ஒரு பையன் உட்காந்து எல்லாம் மார்க்ஸில் இருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க ஒரு சமுதாயம் ஸோ அதனால் படிக்கிற சமுதாயம் கிட்ட இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக இதை இது பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி முன்பு இருந்ததை விட கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்தவள்தான் இன்றைக்கி வந்து அவங்க அவங்க வந்து தன்னை ஆக்டிவாக காட்டுறதுக்கு பெரும் முயற்சியை இருக்கிறாங்க இப்போ தமிழ் அதே மாதிரி இங்கே ஏற்கனவே ரொம்ப பாப்புலராக இருந்த த ஃபேஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னு மாதிரியாக இருந்த ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பெரிய பதவிகள் கொடுக்கப்படல பெரிய அளவில் அவங்க வந்து மேடைகளில் பேசலை இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபி தனது ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான் அதாவது வந்து அந்த பாப்புலிஸ்ட் அப்படின்ற ஒரு பவருக்கு வந்ததுக்கப்புறம் அது ரெ படத்தோட ரெண்டாவது பகுதி அது வந்து பாப்புலிசம்லேருந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலாக மாறி ஃபாசிசமாக மாறிடும் அதாவது அந்த அந்த அணியில் வேலை செய்கிற யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்லப்படுற நபருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம்ன்ட்டு ஆறு மாதத்தில் அவர் சரியில்லாம் கழட்டி விட்ருவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு தேவை ஓட்டு ஒரு ஒரு ஓட்டும் அவங்களுக்கு தேவை அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் ஒரு காலத்தை துப்பாக்கியை வச்சு எல்லாரையும் மிரட்டி கூ அட்டம்லாம் பண்ணி பவரை பிடிச்சாங்க இன்றைக்கி ஓட்டுகளை எப்படி வாங்கிறதுன்றது தான் அவங்க ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க பிடிச்ச எமோஷன் வந்து பயம் அப்புறம் வெறுப்பு இந்த ரெண்டுத்தையும் அவங்க வந்து ஃபியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சமுதாயத்தில் அந்த இருபது சதவீதம் மக்களை வந்து வில்லன்களாகவும் அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறவர்களை துரோகிகளாகவும் காட்டி காட்டி இந்த மக்களே ஒரு பய பய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு உருவாக்கி எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நான் அவங்கள காப்பாற்ற முடியுன்ற லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து ஹிந்து ஹிந்துன்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறதே வந்து அது ஒரு ஓட் பேங்க் அவ்வளோதான் அந்த ஹிந்துவுள்ள நமக்கே தெரியும் ஹிந்துனுக்குள்ளே எத்தனை சாதியை பற்றி பேசாமல் ஹிந்துன்றதை பேச முடியாது ஆனால் இன்றைக்கி சாதியை பற்றி அவங்க ஏன் பேச மாட்டாங்க ஹிந்துவை பற்றி ஏன் பேசுவாங்கன்னா அது ஓட்டு பேங்க் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாதியை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இது ம இது தமிழக மக்களுக்கு நல்லா புரியும் இது ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க பண்ணுற வேலைன்ட்டு அதனால தான் இந்த வேல் பூஜை இதெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு தமிழ்நாடுக்கு வந்து இவ்வளோ நாள் முருகரை வழிபட்றவங்களுக்கு வேல் பூஜை வேல் யாத்திரைன்னா இன்னும் தெரியாது முதல் முறையாக இவங்க இவங்க நூறு பேரும் காவி காவடி தூக்கிட்டு இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போனாங்கன்னா அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம் சும்மா வேலை கையில் வச்சுட்டு இருக்கிறதுலாம் எனக்கு முருகருக்கே செய்கிற ஒரு பெரிய ஒரு கெட்டதான் நான் நினைக்கிறேன் முருகர் கையிலேருந்து வேலை எடுத்து இவர் கையில் வச்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ